சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறுரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 9 திருப்பதிகத்தில் இருந்து 4 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 4 பாடல் திருச்சிற்றம்பலம். பழையராம் தொண்டர்க்கு எளியரே மிண்டர்க்கு அரியரே பாவியேன் செய்யும் பொழையலாம் பொறுத்தென் பிணி போரு தருளா பிச்சரே நச்சராமெளிரும் குழையராய் வந்தென் குடி முழுதாளும் குழகரே ஒழுகு நீர் கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கலந்தை அணி திகள் ஆதித்தே சரமே திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பெருமான் யாருக்கு அணுக்க தொண்டு, அதாவது ரொம்ப பக்கத்திலேயே இருப்பார், யாருக்கு தெரியாத ஒரு இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லும் பாடல் இந்த பாடல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமான் அன்பர்களாக இருப்பவர்கள் கூட அன்பராகவே இருக்கக்கூடியவர். நாம் உருகி நின்னோம் அப்படின்னா பெருமான் நம்ம கூடவே நிற்பார். நாம் புறம் தள்ளினோம் அப்படின்னா பெருமான் தூரத்தில் தான் பக்கத்தில் தான் இருப்பார், ஆனால் நாம் தூரமாக விலக்கி வச்சதுனால அங்கிருந்தே பார்த்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட குறிப்பு தான் இன்றைக்கு நமக்கு இந்த 4 பாடலில் சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது பெருமான் நம்ம மேலே கொண்ட அன்பு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் நாம் அதை எடுத்துக்கிட்டோமா எடுக்கலையா அப்படிங்கிறது தான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னா முதல்ல சொல்கிற மாதிரி பழையராம் தொண்டர்க்கு எளியர் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. நாம் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னா மிண்டர்க்கு அரியர் என்று நிற்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் யார் அப்படின்னா, நாங்கள் செய்கின்ற பாவங்களை பொறுத்து எங்களுக்கு வரக்கூடிய பிணிகளை தவிர்த்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படின்னா இந்த உடலை கொடுத்ததே காயம் என்ற பெயர். காயம் என்றாலே வலி இருக்கத்தான் செய்யும். அப்போ உடல் எடுத்தாலே வலிதானே, அந்த வலியை போக்குவதற்காக பெருமான் கருணை நம் மேலே பொழிய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த முதல் 2 வரிகள்லேயே நம்மளுக்கு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமான் தான் குழைகளை அணிந்து கொண்டு இருக்கின்றார், அழகனாக இருக்கின்றார், அவரே கங்கையை சூடிக்கொண்டும் இருக்கக்கூடிய இளமை வாய்ந்தவர், அவர்தான் கலந்தை ஆதித்தேச்சரத்தில் இருக்கக்கூடிய வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த 4 பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற அழகான ஒரு குறிப்பு. இதில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லா பாடல்கள்லையும் பார்த்திங்கன்னா புறத்திணை அகத்திணை அப்படின்னு 2 வரும் இல்லையா. இதில் அகத்திணை என்று பார்த்தோன்னா அதில் ஒருதலை காதல் என்று ஒன்று வரும். உண்மையாக சொல்லப்போனால் ஒருதலை காதல் என்று சொல்லப்படுவது பெருமான் நம்மேல் கொண்ட காதல் தான். பெருமான் எப்போதுமே நம்மேல் அன்பாகவே இருக்கின்றார். அப்போ அந்த கைக்கலை என்று சொல்லப்படுவது பெருமான் நம்ம மேலே கொண்ட அன்பு. நாம் ஏற்றுக்கிட்டோமா இல்லையா, நாம் பெருமானை உணர்கின்றோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமான் நம்ம மேலே பெருமான் வச்சிருக்கிற அன்புக்கு அளவுக்கு நாம் அவருக்கு செய்ய முடியாது, ஆனால் செய்ய முயற்சி செய்யலாம். முயற்சி செய்தாலே அவர் நமக்கு எத்தனை அன்பாக அவருக்கு எப்படி பிடிக்குமோ நம்மை அப்படி மாற்றி அவருடைய வழியில் நம்ம நிறுத்துவது அவரே நிறுத்த வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளில் நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஆக போயிட்டுருக்கிற பாதை சரியான பாதையா என்பதை மட்டும் பெருமானிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், சரியான பாதையில் அவரே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் இந்த 4 பாடல் நமக்கு சொல்லக்கூடியது. ஆக நம்ம பழையராம் தொண்டராக இருக்கின்றோமா அல்லது மிண்டராக இருக்கின்றோமா என்பது பெருமான் தான் முடிவு செய்யணும். ஆனால் பழையராம் தொண்டரில் நாம் வரணுங்கிற ஒரு ஆசையையும் விண்ணப்பத்தையும் பெருமானின் திருவடிகளுக்கு வைத்து இந்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.